ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான். நம்ம அவேர்னஸ் வீடியோவும் கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறையா வீடியோஸும் உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் நம்மளோட டெலிகிராம்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது, எடுத்து நீங்கள் என்ன எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து காலேஜ் ஜாயின் பண்ண போகிறோம். நிறைய பேர் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்க சரியா. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலேஜ் இன்னும் நம்ம ஜாயின் பண்ணாமல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, கோர்ஸ் முக்கியமாக காலேஜ் முக்கியமாக. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரிபடாத விஷயம். அதாவது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எல்லா பேருமே எதை நோக்கி நம்ம ஓடுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோர்ஸை நோக்கி தான் ஓடுவோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எப்படியாவது படிக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எப்படியாவது படிக்கணும், ஆர்டிஃபிஷியல் எப்படியாவது படிக்கணும், இந்த மாதிரி என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோர்ஸை நோக்கி தான் ஓடுறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புரியவே மாட்டேங்குது. என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது நல்ல காலேஜஸில் நம்ம படித்தோம் அப்படின்னா, நீங்கள் எந்த கோர்ஸ் படித்தாலும் நீங்கள் நல்ல காலேஜில் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரியர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக என்ன சொல்லி பார்த்தா செட் ஆகிடும். அதாவது நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ், எம்ஐடி, அதுக்கப்புறம் பிஎஸ்ஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்என், அது இந்த மாதிரி நல்ல காலேஜஸ் இருக்குது. தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்ஜி இந்த மாதிரி நிறையா காலேஜஸ் இருக்குது, நல்ல காலேஜ் இருக்குது. இந்த மாதிரி காலேஜஸில் நீங்கள் எந்த கோர்ஸ் படித்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் கரியர் வந்து சூப்பராக செட் ஆகும். ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு காலேஜில் நம்ம என்ன பண்ணால் போதும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்தா போதும், இல்லை ஆர்டிஃபிஷியல் படித்தா போதும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா பேர் என்ன பண்ணுறோம் சொல்லி இந்த தவறை நம்ம பண்ணுறோம். அப்போ இந்த டாப் காலேஜஸில் நமக்கு வந்து சீட் கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமானு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இசிஇ, ட்ரிபிள்இ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட எப்பயுமே பீக்கில் இருக்கிற கோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவுன்சிலிங் மூலமா சீட் கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுக்கு கீழே இருக்குது பாருங்கள், மெக்கானிக்கல், அது மாதிரி பார்த்திங்கன்னா சிவில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் டெக்னாலஜி, அப்புறம் பயோமெடிக்கல், அது மாதிரி இந்த மாதிரி நிறையா கோர்சஸ் இருக்குது நிறையா காலேஜஸில், டாப் லெவலில் இருக்க காலேஜஸில். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரவுண்ட் ஒன்னில் சும்மாவது என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா போட்டு வைக்கணும். கண்டிப்பாக அங்கெல்லாம் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் மேனேஜ்மெண்ட் கோட்டால் நீங்கள் சில காலேஜஸ்லாம் நீங்கள் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே என்ன பண்ணுறீங்க, திரும்ப ரிட்டர்ன் தான் வந்துடுங்க. தவிர ஏன்னா ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு இவ்வளோ நம்ம கட்டணுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது கல்லூரி வளர்ப்பு நிதி, அதாவது டொனேஷன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு, அதாவது கல்லூரி வளர்ப்பு நிதினு சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிரிப்பு வந்திருக்கலாம். பரவாயில்ல, இருந்தாலும் டொனேஷன் அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தொகை வந்து என்ன பண்ணுவாங்க அவங்கள்ட்ட கேட்பாங்க. அந்த தொகையை நீங்கள் கேட்டோடனே ஆச்சரியம் அடைஞ்சு என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, என் பையன் வந்து என்ன பண்ணலாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸே படிக்கலாம்னு சொல்லி ஒரு தவறான முடிவுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா போயிடுவீங்க. ஆனால் அதே காலேஜில் நம்மளால் உள்ளே போக முடியும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங், கவுன்சிலிங் மூலயமா கவுன்சிலிங் ட்ரிக்ஸ் மூலயமா நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் உள்ளே போக முடியும். அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கோர்ஸுக்கு என்ன பண்ணாங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்குங்க. எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் நான் அந்த காலேஜில் படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வாங்க. எந்த காலேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. இதுதான் நம்மளோட, அதாவது இந்த வீடியோட இதே வந்து பார்த்திங்கன்னா இதுதான். அதனால் காலேஜுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிக முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து நல்ல காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் கேட்டு பாருங்கள், எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல இடத்துக்கு போய் சேர்றாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.